ஏ, எனக்கு இந்த மனசில் இருக்கிற அந்த பதிவுகள் தாட்ஸ் வந்து குழந்தையாக இருக்கும் போது இருக்காது, கரெக்டுங்களா? இல்லை எனக்கு புரிதல் கரெக்டாக சரி, அது எப்போதுலேருந்து அது வந்து பதிய ஆரம்பிக்குது? அது உங்களுக்கு மெமரி தான், மெமரி தான் பதிகிறது. மெமரி ஆக ஆக சின்ன குழந்தைகளுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு டே பை டே மெமரி பதிவாகிட்டு தானே இருக்குது. சின்ன குழந்தையாக இருந்தும் கூட அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லாங்குவேஜில் சில மெமரிகள் பதிவாகும். ஓகே, இப்போ பார்க்கறது மூலமாக, கேட்கறது மூலமாக, அந்த புலன் மூலமாக குழந்தையும் பார்த்துட்டே தான் இருக்குது, எல்லாமே பண்ணி. ஸோ நம்ம பார்க்குறதே தான் குழந்தையும் பார்க்கும். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதோ பண்ணக்கூடிய அனுபவங்கள் அனைத்தனையுமே மெமரியாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது நல்லது கெட்டது எல்லாமே போய் பதிஞ்சிருக்கும் அதில். இப்போ அந்த மாதிரி பதியும்போது இது வந்து வெறும் பெரிபரல்ஸ் தான், பார்க்குறது கண், இது காது, எல்லாமே. பட் அதை ப்ராசஸ் பண்ணுற அந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவாக தான் இருக்கும், அது கரெக்டுங்களா? ஆமாம். ஸோ இப்போ அந்த அறிவு தான் போய் மனசில் பதிய வைக்குதா? இல்லை, முதல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ. இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் நாலேஜ் இல்லை இல்லையா, அதனால் அது பதிவாகிறதுமே வந்து சும்மா ஒரு ஒரு அனிமல் பார்த்தா என்னதை பார்த்து புரியுமோ அதே மாதிரி தான் புரியும். அப்போ அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அறிவு வளர வளர மெமரி ரெக்கார்ட் ஆக ஆக அப்புறம் நம்ம சொல்லிக் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த பௌத்தறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அதுக்குள்ள ரெக்கார்டிங் பண்ணும் பொழுதே கிளாஸிஃபை பண்ணி தான் ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, வித் கிளாஸிஃபிகேஷனோடய ரெக்கார்ட் ஆகுது. முதல்ல அன்கிளாஸிஃபைடாக தான் ரெக்கார்ட் ஆகுது. அதனால் முதல்ல பண்ணக்கூடிய மெமரி, முதல்ல உள்ள ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஒரு இன்னோசென்ட்டாக தான் இருக்கும். ஓகே, பிறகு வரக்கூடியது வந்து கால்குலேட்டடாகவும் பிளான்டாகவும் இருக்கும். இப்போ அந்த கிளாஸிஃபிகேஷன் வந்து எது பண்ணுது? அறிவு, நம்ம அறிவு, நம்ம அறிவு வளர வளர அந்த அறிவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வேண்டியது வேண்டாதது, நம்மளுடைய அம்மாவாக இருந்தோம்னு சொன்னால் நம்ம வேண்டியது, வேறு யாராக இருந்தோம்னு சொன்னால் நம்ம பயப்பட வேண்டிய ஒன்றுங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் கிளாஸிஃபை பண்ணி பண்ணி அந்தந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளாஸிஃபிகேஷன் வருது. ஸோ இப்போ தீய எண்ணங்களாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் சரி, அது ஒரு காலப்போக்கில் அது என்ன கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆகுது. ஃபில்டரே இல்லாமல் பதிய வச்சிருவோன்றீங்களா? முதல்ல ஃபில்டர் இல்லை, பிறகு ஃபில்டர் ஆகுது, ஃபில்டர் ஆகி பதிவாகுது. ஸோ இப்போ அந்த மாதிரி ஐயா, இப்போது அறிவு தான் பதிய வச்சது, அந்த அறிவால் போய் பதிய வச்சதை ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? இல்லை, இது பதிய வைக்கணும்னு பதிவாகல, அதுவாக பதிவு நேச்சுரல் ப்ராசஸாக பதிவு ஆகிடுச்சு மனசில். அதுவாக போயிட்டு அந்த மனசில் வந்து பதிய யாருமே இப்போ நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உள்ள ரெக்கார்ட் ஆகணும்னு என்ன ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் உங்கள் மனசை வச்சு செயல்படுறீங்க, அறிவு வச்சு செயல்படுறீங்க, புலன்களை வச்சு செயல்படுறீங்க, இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணுன்ட்டுலாம் எதையுமே பார்க்கறது இல்லை, கேட்கறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. ஓகே, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டு. ஓகே, ஏன்னா இப்போ எதாவது பார்க்கும்போது நான் பார்வை அங்கே தான் பார்த்துட்டுருக்கேன், ஆனால் எண்ணம் வந்து அது அதை கவனிச்சே இருக்காது அது. ஆனால் போய் அது பட் ஆனால் அது பதிஞ்சே இருக்காது. நான் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது மட்டும்தான் அது போய் பதியுது. இல்லை, என்ன உங்களுக்கு நடக்குதோ நீங்கள் வந்து வேறு எதையாக நினச்சிங்கன்னா அந்த நினச்சது ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் எது இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் ரிசீவ் பண்ணி ரிசெப்டிவாக இருக்கிறீங்களோ, பொருள் மேலே உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆளை பார்க்குறீங்க அவர் மேலேயே கவனம் இல்லை, வேறு ஏதோ நினைவு தான் இருந்தாலும் நினைவு தான் ரெக்கார்ட் ஆகும், அவர் இது ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, இப்போ அந்த மாதிரி பதிஞ்ச விஷயங்கள்லாம் கெட்டதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்னே ஒன்று இருக்கு. க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் இல்லை, அது உள்ளே தான் இருக்கும், அந்த தாட்ஸை நம்ம கண்டுக்க மாட்டோம். நம்ம வந்து திங்கிங் ப்ராசஸில் போயிடும், அந்த தாட்ஸை வந்து வந்துட்டு போட்டோன்னு விட்டுடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ பட் செயலெல்லாம் நம்ம நல்லதாகவே செஞ்சுட்டுருக்கோம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி நல்ல செயல் செஞ்சுட்டுருக்கோம், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அதுக்கு நெகட்டிவ் ஏதாவது ஒரு தாட் இருக்குது அப்படின்னும் போது, இல்லை உள்ளே வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா அது அன்கான்சியஸாக தான் இருக்கும், அது வந்து வெளியே கான்சியஸாகலாம் இருக்காது. அதனால் நீங்கள் அதை க்ளீன் பண்ணணுங்கிறதே தெரியாது, உள்ளே என்னெல்லாம் இருக்குங்கிறதே தெரியாது. வெளியே வர்றதை வச்சு தான் நீங்கள் உள்ளாக இருந்துருக்குன்னுட்டு கண்டுபிடிக்க முடியும். சில மெமரியெல்லாம் மறந்தே போயிருக்கும், அதெல்லாம் உள்ளே நீங்கள் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களாம் அழிச்சிருக்க மாட்டீங்க. சில நேரங்களில் அது யூஸே பண்ணலைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே கூட அதை அழிஞ்சு போனாலும் போயிடும், பழசெல்லாம் மறந்து கூட போயிடலாம். அப்போ வந்து இப்போ அக தூய்மை இல்லைன்னு சொல்லலாமா அது மாதிரி இருந்தால்? இல்லை, நீங்கள் இதை பண்ணுறதுனாலலாம் ஒன்றும் தூய்மை கிடையாது. நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எதை எப்படி பண்ணணும்னு சொல்லி அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிடணும். ஓகே, அப்படி புரிஞ்சது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த புரிதல் தான் ஹெல்ப் பண்ணும். அப்படியே வேறு தானாலாம் வந்து அது எதுவுமே ஒரு குற்றம் சாட்டுற அளவில் எதுவுமே கிடையாது. எல்லாமே இன்னோசென்ட்டாக தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஓகே, அது நீங்கள் எப்படி அதை எம்ப்ளாய் பண்ணி எப்படி நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கிற பொறுத்து இருக்குது. ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை,
ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரமளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.